श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्रीपराशर भट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधान व्यसनम् हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः। नापत्यारावद् श्लोकम्। कनकरशना मुक्ता ताटङ्कहार ललाटिका मणिसरतुला कोटिप्रायैर्जनार्दन जीविके प्रकृतिमधुरम् गात्रम् जागर्ति मुग्धविभूषणैः वलयशकलैर्दुग्धम् पुष्पैश्च कल्पलता यथा। मरुडी श्लोकम् वासिकिरेन्। कनकरशनमुक्ता ताटङ्कहार ललाटिका मणिसरतुला कोटिप्रायैः जनार्दन जीविके प्रकृतिमधुरम् गात्रम् जागर्ति मुग्धविभूषणैः वलेशकलैर्दुग्धम् पुष्पैश्च कल्पलता यथा। कनकरशना मुक्ता ताटङ्कहार ललाटिका मणिसरतुला कोटिप्रायैः என்பதாக ஒரே பதம். எப்படியாக சுரத் கிரீட்டாங்கதார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணநூபுராதிபிகி அப்படின்னு ஒரே பதமா சாதிக்கிறாரோ ஸ்தோத்திர ரத்னத்துல, அதே மாதிரி கத்தியத்ரயத்துல சாதிக்கிறாரோ ஆபூஷணங்களை, அந்த மாதிரி பட்டரும் சாதிக்கிறார். கனகரசனா முக்தா தாட்டங்கஹார லலாட்டிகா மணிசர துலா கோட்டி பிராயைஹி, ஒரு பதம். ஜனார்தன ஜீவிகே, பிரகிருதி மதுரம் காத்திரம் ஜாகர்த்தி முக்த விபூஷணை வலயசகலை துக்தம் புஷ்பை ச கல்பலதா யதா. ரொம்ப உதாரணத்தோட அழகாக தாயார எப்படி இந்த ஆபூஷணங்கள்லாம் சமத்காரம் பண்றது, எவ்வளவு அழகுபடுத்துறது தாயார அப்படின்றத உதாரணங்களோட சாதிக்கிறார். சாதாரணமாகவே தாயாருக்கு ஆபூஷணங்கள் தேவையே இல்லை. ஆபூஷணங்கள் இல்லாதையே தாயார் மிக அழகானவள். லோகத்துல இருக்கிற அழகுக்கெல்லாம் காரணபூத்தையானவள். எப்படி பெருமாள் உபாதான காரணம் நிமித்த காரணமும் ஆறாரோ, அதே மாதிரி பெருமாளுக்கு என்னென்னலாம் வைபவம் உண்டோ அத்தனை வைபவம் தாயாருக்கு உண்டு. கொஞ்சம் அதிகமாக உண்டே தவிர கம்மியா இல்லை. அப்படிப்பட்ட வைபவம் மிக்கவள் தாயார். அவளுக்கும் சிதச்சின் நிரூபிதமான உபாதான காரணத்தும் உண்டு தாயாருக்கும். அப்படியே இருந்தாலும் ஸ்திரீகள் மொத்த பேரும் தாயாருடைய அம்சம்னு சொல்லலாம், புருஷாலெல்லாம் பெருமாளுடைய அம்சம்னு சொல்லலாம். அந்த மாதிரி கூட ஒரு நிர்வாகங்கள் உண்டு. அதனால லோகத்துல இருக்கிற அழகான ஸ்திரீகளுக்கெல்லாம் மாத்திருக்கையானவள், உபாதான காரண பூத்தையானவள்ன்றதுனால அவளுடைய அழகுக்கு பஞ்சமில்லாத அழகு. ஆபூஷணங்கள் எல்லாரும் போட்டுக்கிறா லோகத்துல, அந்த ரீதியில நம்ம பெரும் தாயாருக்கும் ஆபூஷணங்கள் பூட்டி சேவிக்கிறோம். வஸ்துதா ஆபூஷணங்களுக்கெல்லாம் ஆபூஷணமாக அவள் தான் இருக்கிறாளே தவிர, இந்த ஆபூஷணங்கள்லாம் அவளால சிறப்பு பெறுகின்றனவே தவிர ஆபூஷணங்களால் அவளுக்கு ஒரு விதமான சிறப்பு இல்லை. ஆனால் நம்முடைய கண்களுக்கு பௌத்திகமா நம்ம பார்த்து பார்த்து பழகினதுனால, தாயாருடைய இயற்கையான அழகானது நமக்கு புரியாததுனால ஆபூஷணங்களால தாயார் அழகா இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறோம். பால் வந்து இயற்கையாவே பால் அழகா நன்னா தான் இருக்கும், ருச்சிகரமா தான் இருக்கும். நன்னா விஷயம் தெரிஞ்சவா பால்ல சர்க்கரை போட்டு சாப்பிட மாட்டா, அப்படியே கூட சாப்பிட்டுருவா. ஆனா சர்க்கரை போட்டா இன்னும் நல்லா இருக்கும், அது விஷயம் வேற. கஷீரம் சர்க்கரையேவ அப்படி சாதிக்கிறாரோ இல்லையோ, கஷீரம் சர்க்கரையேவன்னு சாதிக்கிற மாதிரி. அதே மாதிரி கல்பக விருட்சம் வந்து அதுவே அழகுதான், அது வேற புஷ்பங்கள்லாம் சேர்ந்தா இன்னும் அழகா இருக்கு. கல்பக விருட்சத்துக்கு புஷ்பம் ஒரு அழகு சேர்க்குமா? கல்பக விருட்சத்தினால அந்த புஷ்பத்துக்கு அழகே தவிர புஷ்பத்தினால கல்ப விருட்சத்துக்கு அழகானா கிடையாது. கல்பக விருட்சம் சொதக அழகு, அதுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி புஷ்பங்கள் வந்து இருக்கானாக்க, ஏதோ அதுக்கு அதை எப்படி அழகூட்டுறதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோமோ அந்த மாதிரி தாயாருக்கு பாலுக்கு எப்படி சர்க்கரையோ அந்த மாதிரியாக தாயாருக்கு ஆபூஷணங்கள்லாம்
அழகுபடுத்துகின்றன அப்படின்னு சாதிக்கிறதுலயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இயற்கையாகவே பால் ருச்சிகரமாகத்தான் இருக்கும், அதுவே தித்திக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு நல்ல பசும்பால் நல்ல சுண்ட காய்ச்சி சாப்பிட்டோம்னாக்க அதுல வேற சர்க்கரை வேற போடணுமா. எங்க தாத்தா எழுந்திருந்த சமயத்துல என்ன பண்ணுவார், உப்மா பண்ணுவா அம்மா, எங்க அம்மாவோட அப்பா உப்மா பண்ணினார்னா பண்ணினாக்கா அம்மா என்னம்மா தொட்டுக்க வேற இதுக்கு பண்ற, தொட்டுக்கவே தேவையில்லைம்மா, நான் தொட்டுக்கவே பண்ணலப்பா அப்படின்னு அப்படின்னு அம்மா எப்போவாது ஒரு சமயத்துல. இதுக்கு எதுக்குமா தொட்டுக்க, இதுல எவ்வளவு வஸ்துக்கள் சேர்ந்திருக்கு, இதுல கடுகுலேருந்து ஆரம்பிச்சு அவர் ஒண்ணுன்னா அடுக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ்வளோ சேர்ந்திருக்கு, இதெல்லாம் தான் தொட்டுக்க அப்படின்னு. அதாவது என்னன்னாக்க அவளுக்கு வந்து தோஷத்தை கூட குணமா பாக்குற ஒரு சுபாவம் இருந்திருக்கா, இல்ல வந்து வஸ்துதாகவே அவர் சொல்றாருன்னு நம்மளுக்கு புரியாது. அந்த மாதிரி க்ஷீரம் வந்து அதுவாகவே இயற்கையாகவே அழகுதான். அது அந்த மாதிரி தாயாருடைய அழகுக்கு ஆபூஷணங்கள் எப்படின்னா சர்க்கரை மாதிரி, க்ஷீரத்துல சர்க்கரை சேர்க்கிற மாதிரி, கல்பக விருஷத்துல புஷ்பம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சுக்கணும், இயற்கையாகவே கல்பக விருஷம் அழகு, இயற்கையாகவே பாலுக்கு டேஸ்ட் உண்டு, அதுல சர்க்கரையும் சேர்ந்தா என்ன எப்படி நன்னா இருக்கோ அந்த மாதிரி நன்னா இருக்கு தாயாருக்கு ஆபூஷணங்கள்னு சாதிக்கிறதுல நோக்கு. இப்ப பாருங்க எப்படி ஆபூஷணங்கள்லாம் அவர் சங்கியானம் பண்றார் நம்மளுக்கு ஞாபகம். இத்தனை இதெல்லாம் வருமா ஒரு கணக்குக்கு இந்த ஆபூஷணங்கள் இந்த இடத்துல சந்தஸுக்கு ஒத்து வரதா போட்டிருக்க. ஆனா நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எத்தனையோ ஆபூஷணங்கள் இருக்கு. கிரீட அங்கத அங்கத ஹார கண்டிகா மணி மணீந்திர மணீந்திர காஞ்சி குண நூபுராதிபிகி என்று அங்க சில ஆபூஷணங்களை சொல்றார். கத்தியத்ரயத்துல நிறைய ஆபூஷணங்கள் சொல்றார். கனக ரசனா கனக ரசனா என்பதாக ஒட்டியானம், காஞ்சி அப்படின்ற காஞ்சி காஞ்சின்ற சப்தம் சொல்றது பாருங்க, காஞ்சி குண என்ற சப்தத்தினால ஒட்டியான கயிறு அப்படின்னு சொல்ற. இதுல வந்து முக்கியமா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கனக ரசனான்றதுனால ஒட்டியானம், முக்தா முத்தாலான ஹாரம், தாட்டங்கம் என்று காதல் காதணி ஹாரம் மாலைகள், லலாட்டிகா என்று சொல்லக்கூடிய நெத்தி சுட்டி, லலாட்டம் இல்லையா, லலாட்டம்னா நெற்றி, அதுல ஆபூஷணமா இருக்கிறதுனால அதுக்கு லலாட்டிகானே பேரு. லலாட்டிகா மணிசரஹா அப்படின்றதாக விதவிதமான ரத்னத்தாலான மாலைகள், துலா கோட்டின்றதாக கால் சிலம்பு, நூபுரத்துக்கு துலா கோட்டின்னு பேர், அமரகோஷமே சொல்றது துலா கோட்டின்ற சப்தத்தை நூபுரத்துக்கு பரியாயமா சொல்றது. கிரைவேயகம் கண்டபூஷான்னுட்டு கிரைவேயகம்ன்றது கண்டத்துல வச்சு இருக்கிற பூஷணம், ஹாரஹான்னு முக்தாவளிக்கு பேர். அப்படி ஒவ்வொரு ஆபூஷணத்துக்கும் வேற வேற பேர் சொல்லச்ச. துலா கோட்டின்றத கடகம்ன்றது வளையம் எல்லாம் சொல்லிட்டு வரச்ச, துலா கோட்டின்றத வந்து என்ன பண்றது நூபுரம்னு சொல்றது. காஞ்சின்றத மேகலான்ற ஸ்திரீ கட்டியாம் மேகலா காஞ்சி சப்தகி, அதுக்கு இன்னொரு பேர் சப்தகி ரசனா என்ற பேர்லாம் இருக்குது. துலா கோட்டின்றதாக நூபுரத்துக்கு பேரு அப்படின்றதாக அவருக்கு ஒருத்தர் சொல்றோம். மணிசர துலா கோட்டி பிராயகி இவை முதலானவைகளான ஆபூஷணங்கள், வெறுமா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாள் சாதிச்சிருக்க. கனக ரசனா கனக ரசனான ரசனானாலே வந்து உட்டியம், இப்ப சொன்னோமே ரசனான்றது உட்டியானத்துக்கு ஒரு பேருன்றதாக நம்ம இப்ப பார்த்தோம். அந்த மாதிரி கனக ரசனா முக்தா முக்தாஹாரன்றதுல பின்னாடி ஹாரோட சேர்க்கணும். அப்புறம் தாட்டங்கம், தாட்டங்கம்னாக்க தாட்டங்கம்னா கர்ணபூஷணம், தாட்டங்கம் தாட்டங்க கர்ணபூஷணம்னு தாட்டங்கம்னு அது என்ன சொல்லுவா, காதுதான் ஓட்ட போட்டுக்கிறது பாவம், காதுதான் தாங்கிறது, அதை வெயிட் எல்லாம் காதுக்கு தான் பாரணம், பாரம் கர்ண கர்ணத்துக்கு தான். ஆனா அது எதுக்குடா ஆபூஷணம்னா கன்னத்துக்கு தான் ஆபூஷணம் அப்படின்னு சாதிக்கிற ஒரு இடத்துல. அந்த மாதிரி தாட்டங்கம் லலாட்டிகான்னு சொல்லக்கூடிய நெற்றி சுட்டி, மணிசரம் மணிகளாலான மணிகளாலான சின்ன சின்ன மாலைகள், துலா கோட்டி பிராயகி அது துலா கோட்டி அது எத்தனை, இதுல ஒவ்வொன்றத்திலையும் அநேக விதங்கள் உண்டு. உள்ள ரத்னம் இருக்கக்கூடியது துலா கோட்டி,
அந்த காதுல கால்ல இருக்கிற சலங்கை இருக்கே, அந்த சலங்கையில உள்ள வச்சிருக்கிற கல்லுக்கு ஏத்த மாதிரி அதுக்கெல்லாம் விலை அதிகம். விலை விலையினுடைய உயர்வு தாழ்வுகள் உண்டு. அது இருக்கத்திலேயே உயர்ந்தது, அடுத்தது அடுத்தது என்பதா அநேக விதமான நூப்புரங்கள். காஞ்சி குண நூபுரா அபரிமித திவ்ய பூஷணா, கத்தியத்ரயத்துல பெருமாளுக்கும் இந்த இத்தனை ஆபூஷணங்கள் உண்டு. பெருமாளுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத ஆபூஷணங்கள் தாயாருக்கும் அத்தனையும் உண்டு. இதுல என்ன, துலா கோட்டி பிராயகி அப்படின்னு சாதிச்சுட்டு ஜனார்தன ஜீவிக்கே இதான் சம்போதனம். ரொம்ப அழகான சம்போதனம். என்னன்னா, ஜனார்தனனுக்கு ஜீவிக்கே, ஜனார்தனனுக்கு ஜீவனம், ஜீவனை ஜீவனத்துக்கு காரணமாக இருப்பவள் பெருமாள். பெருமாள் ஜீவிக்கிறதுக்கு காரணமே தாயார் தான்ட்டு. இன்னொரு அர்த்தம், ஜனார்தனனை தன்னுடைய ஜீவிக்கையாக உடையவள் அப்படி சொன்ன பெருமாளுக்கு ஏற்றம். ஜனார்தன ஜீவிக்கைன்னு ஜனார்தனனுக்கு ஜீவிக்கையா இருக்கிறவள், ஆஜீவிக்கையா இருக்கிறவள் அப்படின்னு சொன்னாக்க தாயாருக்கு ஏற்றம். ரெண்டு ஏற்றத்துக்கும் நம்மளுக்கு குறைவில்லாம பக்தர்கள் அனுபவிக்கிறதுனால ஜனார்தனனுக்கு இவள் ஜீவிக்கை, ஜனார்தனனுடைய ஜீவனத்துக்கு ஆதாரபூத்தை இவள். அதே மாதிரி ஜனார்தனன் தான் யாருக்கு ஆஜீவிக்கையோ, ஜனார்தனன் தான் ஆதார பூத்தர் இவளுடைய ஜீவிதத்துக்கு அப்படின்னு சொன்னாலும் ஜனார்தன ஜீவிக்கைன்ற பதமானது ஒத்து வரும். அர்த்தம் ரெண்டு அர்த்தத்தையும் கொடுக்கும் இந்த சப்தம். இவெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரால் அந்த மாதிரி சப்தங்களை தான் செலக்ட் பண்ணி போடுவார். ஏன்னா யார் யாருக்கு ஜீவிதத்துக்கு ஆசிரிய பூத்தால்னு தெரியாத அளவுக்கு ஒத்தரோட ஒத்தர் அந்த அளவுக்கு பொருத்தமானவர்கள். அதனால ஒரு பட்சமா சொல்ற மாதிரி இல்லாம ரெண்டு பட்சத்தையும் சப்தம் சொல்ற மாதிரி சப்தங்களை போட்டுருவா. ஜனார்தன ஜீவிக்கே அப்படின்னுட்டு, ஜனார்தனஹா ஜீவிக்க, ஜனார்தனஹா ஜீவிக்க பூத்தஹா எஸ்யாஹா அப்படின்னா ஜனார்தன ஜீவிக்கான்னு அர்த்தம் ஆயிடும். அப்படி சப்தம் வந்துடும். அப்ப ஜனார்தன ஜீவிக்கேன்னு சம்போதன ஆயிடும். ஜனார்தனத்த ஜீவிக்கா ஜனார்தன ஜீவிக்கா அப்படி அர்த்தம் பண்ணா, ஜனார்தனுக்கு இவள் தான் ஜீவிக்கை, இவளை ஆசிரியத்துதான் அவர் இருக்கிறார் என்றால் அப்படியும் ஜனார்தன ஜீவிக்கா என்ற சப்தமானது வந்து. ஹே ஜனார்தன ஜீவிக்கே, கனகரசனா முக்தா தாட்டங்கஹார லலாட்டிகா மணிசர துலா கோட்டி பிராயைஹி. இது எதுக்குடா விசேஷம்னா, முக்த விபூஷணைஹி அப்படின்ற சப்தத்துக்கு விசேஷம். ரெண்டும் திருத்தியா விபக்தி பகுவசனத்துல இருக்கு பாருங்க. பிராயைஹி முக்த விபூஷணைஹி, முக்த மிகவும் அழகான விபூஷணங்களால், அவைகள் தான் அழகுபடுத்திக் கொள்வதில்ல, தன்னை தான் அழகுபடுத்திக் கொள்ற சாமர்த்தியம் உடையவைகள் ஆபூஷணங்கள். ஆபூஷணங்களுக்கு சைத்தன்யம் உண்டு. அந்த ஆபூஷணங்கள்லாம் பெருமாளுடைய திருமேனிக்கு ஏத்த மாதிரியும் தாயாருடைய திருமேனிக்கு ஏத்த மாதிரியும் தன்னுடைய சொரூபத்தை எடுத்துக்கொள்ள வல்லன என்று நாம் சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறோம். அதுக்கு சைத்தன்யம் உண்டு. விபூஷணைகி பிரகிருதி மதுரம் தே காத்திரம், பிரகிருத்தியாகவே மதுரமான உன்னுடைய காத்திரத்தை, உன்னுடைய திவ்யமான அந்த சரீரத்தை, பிரகிருதி மதுரம் தே காத்திரம், பிரகிருதி மதுரமான உன்னுடைய காத்திரத்தை, வலயசகலைஹி துக்தம் யதா, சர்க்கரை கட்டினால வலயசகலம், வலயசகலம்னா சர்க்கரையினுடைய கட்டிகள், அதனால துக்தம் யதா பசும்பால் எப்படி அதனால இன்னும் சிறப்பிப்பதாக ஆகிறதோ, சிறப்பாக ஆகிறதோ, வலயசகலைஹி யதா துக்தம், சர்க்கரை கட்டிகளால் எப்படி பாலானது மிகவும் இனிப்பாக மாறுகிறதோ, புஷ்பைகி யதா கல்பலதா, பூங்கொத்துகளால் கற்பக கொடி யானது எப்படி அழகுபடுத்தப்படுகின்றதோ, அப்படி இந்த துலாகோட்டி பிராயைகி பிரகிருதி மதுரம் தே காத்திரம் ஜாகர்த்தி, பிரகிருத்தியாகவே மதுரமான இயற்கையான அழகானனுடைய காத்திரமானது இந்த ஆபூஷணங்களால் மிகவும் சோபிக்கின்றன. அதே மாதிரி வலய சகலைகின்ற திருத்தியாய பக்தி பகுவச்சனம், துலாகோட்டி பிராயைகி முக்த விபூஷணைகி திருத்தியாய பக்தி, அதே மாதிரி புஷ்பைகி கல்பலதா யதா ததா. ஹே ஜனார்தன ஜீவிகே, துலா கோட்டி பிராயைஹி முக்த விபூஷணைஹி தே காத்திரம் ஜாகர்த்தி, உன்னுடைய காத்திரமானது, உன்னுடைய திவ்ய சரீரமானது சிறப்பாக விளங்குகிறது என்று சாதிக்கிறார் அந்த ஸ்லோகத்தில். அநேகமான ஆபூஷணங்களுடைய திருநாமங்கள் இன்னும் நம்ம வெளியிலேருந்து கிரகிச்சுக்கணும். கிரந்தாந்தரங்கள்ல சொன்னதெல்லாமும் நம்ம சேர்த்துக்கணும்.
கனகரசனா முக்தா தாதங்கஹாரல்லாட்டிகா மணிசர துலா கோடி பிராயைஹி ஜனார்தன ஜீவிகே பிரகிருதி மதுரம் காத்திரம் ஜாகர்த்தி முக்த விபூஷணைஹி வலய சகலைஹி துக்தம் புஷ்பைஷ்ட கல்பலதாயதாம். அடுத்த ஸ்லோகமும் பார்த்துடலாம். சாமான்ய போக்யமபி கௌஸ்துப வைஜயந்தி பஞ்சாயுதாதிதமனஹ ஸ்வயமேவ விப்ரத் தத்வாரகேதமிவதே பரிஹர்த்து காமஹ ஸ்ரீரங்கதாமமணி மஞ்சரி காஹதே த்வாம். இன்னொரு தடவை வாசிக்கிற ஸ்லோகத்தை. சாமான்ய போக்யமபி கௌஸ்துப வைஜயந்தி பஞ்சாயுதாதிதமனஹ ஸ்வயமேவ விப்ரத் தத்வாரகேதமிவதே பரிஹர்த்து காமஹ ஸ்ரீரங்கதாமமணி மஞ்சரி காஹதே த்வாம். அதாவது ஸ்ரீரங்க தாம மணிமஞ்சரி என்பதாக ஸ்ரீரங்க விமானத்தில் ரத்னத்தினுடைய ஒரு மஞ்சரி, ரத்னத்தினாலான ஒரு பூங்கொத்து போன்று விளங்கக்கூடிய பெரிய பிராட்டி யாரே என்பதாக ஸ்ரீரங்க தாம மணிமஞ்சரி. ஸ்ரீரங்கம் என்கிற தாமம் இருக்கே, உறைவிடம் இருக்கிறதே, அது அந்த உறைவிடத்துக்கு மணிமஞ்சரி. ஸ்ரீரங்கம்ன்ற தாம, தாமன்னா இருப்பிடம்னு ஒரு அர்த்தம். ஸ்ரீரங்க தாமான்னுட்டு ஸ்ரீரங்க விமானம் இருக்கே அதையும் சொல்லலாம். அந்த அந்த ஸ்ரீரங்க தாமத்தினுடைய, ஸ்ரீரங்க விமானத்தினுடைய விமானமே தங்கமயமா இருக்கு. அதுலேருந்து ஒரு ரத்னத்தினால ஒரு பூங்கொத்து இருந்தா எப்படி இருக்கும்? தங்கமயமான விமானத்துல பூங்கொத்து எப்படி இருக்கும்? ரத்னத்தினால இருக்கும். அந்த மாதிரி ரத்னத்தினால பூங்கொத்து போன்ற பிராட்டி தாயாரே என்று விழித்து தாயார கூப்பிடுற சப்தம், அழகான சப்தம். ஸ்ரீரங்கதாம மணிமஞ்சரி, மஞ்சரி அழகான பதம், பூங்கொத்துக்கு மஞ்சரின்னு பேர். மணிமஞ்சரி எல்லாம் பேர் வை தேடுறோம், 1008 பேர் தேடுறோம். மணிமஞ்சரி பேர் வச்சா நல்லாதான் இருக்கும். வெறும் மஞ்சரின்னு பேர் வச்சாலே நல்லா இருக்கும். யார் வைக்கிறா? வந்து நேத்திதான் ஒரு சுவாமி சிங்கப்பூர்ல இருந்து கேக்குறார், எனக்கு வந்து லக்ஷ்மி சாஸ்திரத்துல இருக்கிற தாய திருநாமத்துல ஏதாவது ஒரு சூட்டபிளான திருநாமம் வேணும், குழந்தைக்கு பேர் வைக்கணும். அதுல எக்கச்சக்கமான திருநாமங்கள் வருது. ஏதாவது ஒரு திருநாமம் இருந்தோன்னு லௌகீகமாகவும் இருக்கணும், அதே சமயத்துல வந்து கூப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கணும், ஷார்ட்டாகவும் இருக்கணும், ஸ்வீட்டாகவும் இருக்கணும், மாடர்னாகவும் இருக்கணும். அப்படி பார்த்தா எதனா கிடைக்குமானா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மஞ்சரி அப்படின்னு பேர் வைக்கலாமான்னா வைக்கலாம், தாராளமா வைக்கலாம், பூங்கொத்துன்னு அர்த்தம். சாமானிய போக்யம் அப்படி கௌஸ்துப வைஜயந்தி, திவ்ய தம்பதிகளான ரெண்டு பேருக்கும் சாமானிய போக்யமாக சில சில வஸ்துக்கள் இருக்கின்றன. அவைகள் என்ன என்றால், கௌஸ்துபம் என்ன, வைஜயந்தி என்ன, பஞ்சாயுதங்கள் சங்கு சக்கர கதா சாபம் கட்கம் என்ற 5 ஆயுதங்கள், இவைகள்லாம் இவைகளெல்லாம் எப்பவும் தாங்கின்றே இருக்கிற பெருமாள். சாமானிய போக்யம் திவ்ய தம்பதிகளான ரெண்டு பேருக்கும் பொதுவாக அனுபவிக்கத்தக்க தக்கவையான இவைகள் கௌஸ்துப வைஜயந்தி பஞ்சாயுதாதிகளை தான் தரிச்சின்றிருக்கார் பெருமாள், தரிச்சின்றிருக்கார். அதனால ஏற்படுற சிரமம் இருக்கே அந்த கேதம், பார கேதம் தே பரிஹர்த்து காமஹா, இவ அத கொஞ்சம் போக்கடிக்கலாம், அந்த சிரமத்தை போக்கடிக்கலாம்ன்றதுக்காக சுயமேவ பிப்ரத்து, ரெண்டு பேரும் தாங்கக்கூடியதுதான், ரெண்டு பேரும் வச்சுக்கலாம், ஆனா பெருமாள் தான் மோஸ்ட்லி தாங்கின்னு இருக்கார். தே ரமணஹா துவாம் அவகாகதே, இதெல்லாம் தானே தாங்கி எதனாலடான்னா உம்ம அனுபவிக்கணும்னா நீர் வந்து கையில ஒண்ணும் இல்லாம இருந்தாதான் அவருக்கு சௌகரியமா அனுபவிக்கிறதுக்கு. அதுக்காக அந்த அந்த டயர்ட்னஸ் போகணும், இவ்வளவையும் தரிச்சுட்டே இருக்காரு. பஞ்சாயுதி சதா பஞ்சாயு பஞ்சாயுதீம் விப்ரத்வை ஸ்ரீரங்க நாயகான்ற, எப்பவும் பஞ்சாயுதங்களை தாரணம் பண்ணிட்டே இருக்கிற அந்த சவை ஸ்ரீரங்க நாயகா, அந்த ஸ்ரீரங்க நாயகன் இருக்கானே அவன் என்ன பண்றான், துவாமவகாகதே உம்ம அனுபவிக்கிறதுனால அது அந்த சிரமமானது அவருக்கு போறது. அந்த இன்ன வந்தது பாருங்க, உன்மூல்யாகர மந்தநாத்திரிம்னு அந்த பாசுரம் சொன்னேன், நான் அந்த ஸ்லோகம் சொன்னேன். இவ்வளவையும் பெருமாள் பண்ணாரு, என்னதுல லாபம்? தாயார் தான் லாபம்.
தாயார் கிடைச்ச உடனே அந்த சமுத்திர மந்தனத்துக்காக தான் பண்ண எல்லா சிரமங்களும் போயிடுச்சு. அந்த மாதிரி சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து சபை ஸ்ரீரங்க நாயக்கா அதாவது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சாதிச்சார். பெருமாள் தனக்குன்னு சில குணங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கார். தொய் ஸ்திரீ தொய் காந்தான் மருதிம பதிபாரார்த்திய கருணா க்ஷமாதீன்வா போக்தும் பவதி இவையோஹோ ஆத்மனி பிதான்றதாக குணங்கள்ல கூட சில குணங்கள் பெருமாள் வச்சுட்டு இருக்கார். சில தாயார் ஸ்திரீகளுக்கு உகந்த குணத்தை தாயார் இடத்திலேயே வச்சிருக்கார். அந்த மாதிரி இவைகள்லாம் சாதாரணமா ரெண்டு பேரும் வச்சுட்டு இருக்க வேண்டிய ஆபூஷணங்களா இருந்தாலும் கூட அத மோஸ்ட்லி பெருமாளையே தாரணம் பண்ணி அந்த கேதத்தை பரிஹர்த்து காமகா இவ அந்த அதனால ஏற்படுற சிரமத்தை அவருக்கு ஒண்ணும் சிரமம் எல்லாம் கிடையாது. இவர் ஒரு ஔபச்சாரிக்கமா சாதிக்கிறார். என்ன அது அந்த அந்த கேதம் அவருக்கு கேதமா இருந்தா அதை ஏன் கையில வச்சுட்டு இருக்க போறார். அவர் எதுவுமே ஸ்வசக்தி லேசோத்ருத பூத பூத சர்க்கான்ற இந்த பாஞ்சபௌத்திகமான இந்த சிருஷ்டி மொத்தத்தையுமே அவர் லீலையா தாங்குறார், விளையாட்டா தாங்குறார். அவர் ஒன்னும் அத பிடிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோவர்தனத்தை தாரணம் பண்ணார்னா கோவர்தனத்தை ஒரு வாரம் மொத்தம் தாரணம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் வெறுமை மனசாலேயே சங்கல்பத்தினாலேயே தாரணம் பண்ண முடியும். வெறுமை இப்படி அந்த மாயாவை என்ன பண்ணுவான், விரல வச்சுட்டு இருந்தார். அங்க விரலாம் தாழ்ற மாதிரி, ஆனா வஸ்துதா விரலால கூட தாழல, விரலால கூட அவர் பிடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விரல எடுத்துட கூட எடுத்துடலாம். லோகத்துல இருக்கிற வாழ்க்கை இதே ஒன்று பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியட்டுன்ட்டு அவர் விரல வச்சுட்டு இருந்தார். தவிர சங்கல்பத்தினாலேயே தாரணம் பண்ண முடியும். சோ சங்கல்ப லேசோத்ருத பூத சர்க்கஹான்ற தன்னுடைய சங்கல்ப லேசத்தினால இச்சா மாத்திரா ஜெகத் அபரதா சம்விதாத்தும் க்ஷமானாம் இக்ஷ்வாகுணாம்ன்றார் சுவாமி தேசிகர். தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே என்ன வேணாலும் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையவர்களானவர்கள் இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்கள் அப்படின்னு சாதிக்கிறார். சங்கல்பத்தினாலேயே சும்மா வெறும் ஆசைதான் பண்ணணும். பெருமாள் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டா அது ஆயிடுறது. அப்படி இருக்கிறவர் ஔபச்சாரிக்கமா இந்த இடத்துல எல்லாம் அந்த பரிசிரமம் போறதுக்காக அவகாசத்தை உன்னை வந்து ஆசிரியக்கிறார், தேவரீரை அனுபவிக்கிறார் என்பதாக ஒரு வியாஜம். பெருமாள் தாயார் அனுபவிக்கிறதுக்கு என்னடா ஒரு காரணம் கல்பிக்கணும்னா, எப்ப பாரு இந்த ஆபூஷணங்கள்லாம் தாரணம் பண்ணிட்டே இருக்கார். ஏன்னா தாயார் அந்த ஐயோ பாவம் சொல்றதுன்றது எல்லாருக்குமே லோகத்துல பிடிக்கும். ஆனா வஸ்துதாக அதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஐயோ பாவம் தெரியுமா அவர் அப்படின்னு அது யாரோ ஒருத்தர் அந்த பிட்டியா பாக்குறா பாருங்கோ, ஐயோ பாவம் பாக்குறா பாருங்கோ, அதுக்கு ஆளாவே கூடாது. ஆனா இந்த புருஷாளுக்கும் ஸ்திரீகளுக்கும் நடுவுல என்னன்னாக்க அது பத்தி பத்னிக்கு நடுவுல இது சகஜம். பத்னி ஐயோ பாவம் பத்திக்கு சொல்றதுனாலயும் பத்தி ஐயோ பாவம் பத்னிக்கு சொல்றதுனாலயும் அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஈடுபாடானது, இன்னும் நேரம் நிறைய காரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமானது அதிகமா இருக்கு. இன்னும் நிறைய கைங்கரியம் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு சுசுரூஷ பண்ணணும்ன்ற எண்ணமானது அதிகமா இருக்கு. அதே மாதிரி பத்திக்கும் அனுகூலமா இருக்கணும்ன்ற எண்ணமானது அதிகமா இருக்கு. அதனால அவளுக்குள்ள அது ஒரு சகஜம்தான் ஐயோ பாவம் பாக்குறதுன்னு. பெருமாள் வந்து பாவம் இவ்வளவையும் கையில வச்சுட்டு இருக்காரே தாங்கிட்டு இருக்காரே அப்படின்னாக்க தாயாருன்னு கொஞ்சம் ஆசையா இருப்பில் பாவம். அந்த ஆசைக்கு பாத்திரம் ஆகணும்ன்றதுக்காக பெருமாள் இதெல்லாம் தாரணம் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்றதாக ஒரு உத்ரேக்ஷையும் இதுல துவனிக்கிற மாதிரியாக இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். அது இது இது எதனால இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் அமைக்கிறாருனாக்க அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். தாயார் பெருமாளுக்குள்ள விஷயங்களை ஏறக்குறைய நிறைய விஷயங்களை அனுபவிச்சார் அவர். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை இங்க எழுதுறார். இந்த ஸ்லோகத்துல என்ன விஷயம் முக்கியமானா, ஸ்ரீரங்கதாம மணிமஞ்சரின்னு தாயாரை கூப்பிட்டு சாமானிய போக்கியம் அப்படி கௌஸ்துப வைஜயந்தி பஞ்சாயுதாதி ரமணஹா ஸ்வயமேவ பிப்ரத். இது ரெண்டு பேரும் தாங்கிக்க வேண்டியதா இருந்தாலும் கூட பெருமாளே எப்பவும் தாங்கிட்டு இருக்கார். தற்பார கேதம் பரிஹர்த்து காமைவ, அதனுடைய அதனால் அந்த பாரத்தினால் ஏற்பட்ட கேதத்தை சிரமத்தை பரிஹர்த்து காமைவ. ஆனா அங்கேருந்து உம்முல்யாகரால ஸ்லோகத்துல கூட அங்க தோல்ல இருக்கிற சஞ்சல மாளிகை இஷ்ட அதி நிர்மாதம் மதானாம் புதிம் அங்க போய் மார்ல இருக்கிற அந்த மாலைகள் சரங்கள் எல்லாம் இப்படியும் அப்படியும் ஆடுற மாதிரியாக அந்த சமுத்திரத்தை கடைஞ்சாரே அப்படின்னா என்ன பரிசிரமப்பட்டாரேன்னு அர்த்தம். அவெல்லாம் அவர் ஒண்ணுமே பரிசிரமப்படல, அதனால டயர்ட்னஸ் எல்லாம் உண்டானா கிடையாது. பெருமாளுடைய ஸ்தைரியம்ன்ற குணம் இருக்கே, அந்த ஸ்தைரியம்ன்ற குணம் டயர்ட்னஸே அலோவ் பண்ணாது. பெருமாளுடைய திவ்யமான சரீரத்துல டயர்ட்னஸே கிடையாது. அப்படிப்பட்ட திவ்யமான திருமேனியில இந்த டயர்ட்னஸ் ஆரோப்பணம் பண்றது எதுக்குடான்னா,
தாயாரிடத்துல தாயாருடைய பிரீத்தி அதிசயத்தை காமிக்கணும்னா அவர் டயர்டா இருக்காருன்னு காமிக்கணும், அதுக்காக காமிக்கிறார் அவ்வளவுதான். தத்தா கேதம் பரிஹர்த்து காம இவ ஸ்ரீரங்கதாம மணிமஞ்சரி காகதே துவாம், உன்னை வந்து ஆசிரியிக்கிறார், உன்னிடத்தில் வந்து இளைப்பாறுகிறார், உன்னை அனுபவிப்பதனால் அந்த கஷ்டம் போகும் என்பதாக உன்னை ஆசிரியிக்கிறார் என்று தாத்பரியம். அடுத்த ஸ்லோகத்துல இருந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதெல்லாம் இதுலாம் ரொம்ப விசேஷ விஷயங்கள் கிடையாதுனால அப்படின்னால நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம். அப்படி கணக்க விசேஷ விஷயங்கள் வந்ததுன்னா அது என் விஸ்தாரம் பண்றதுக்கு தயங்கவே மாட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னாக்க நிறைய சொல்லலாம். இந்த ஸ்லோகங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் இல்லாததுனால அது என் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த ஸ்லோகத்துல விஷயம் இருந்ததுன்னா நிச்சயமா விஸ்தாரம் பண்ணுவேன், இல்லைன்னா இதே மாதிரி சொல்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாத்தா.